உள்ளாட்சி அரசு செய்தியா. வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். ஆலங்குடியில் ₹60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான பூமி பூஜை துவக்க விழா. தமிழக சுகாதாரத்துறை உடல் உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கின்னஸ் சாதனை. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா முத்துப்பட்டினம் கிராமத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிட பூமி பூஜையினை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நேற்று துவக்கி வைத்தார். கட்டிட பூமி பூஜை துவக்க விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசும் பொழுது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். பின்னர் பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகளை அளித்து நோயற்ற நலவாழ்வு வாழ வைக்கும் வகையில் அரசு மருத்துவமனைகளின் சார்பில் தொடர்ந்து தரமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் முத்துப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தற்காலிக கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. தற்பொழுது பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று ₹60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான பூமி பூஜை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 257.65 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்படவுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 1806 சுகாதார நிலையங்கள் மிகச் சிறப்பான கிராமப்புற சேவையை பொதுமக்களுக்கு அளித்து வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு வலிமையான ஆரம்ப சுகாதார கட்டமைப்பை உருவாக்கியதன் காரணமாக மகப்பேறு இறப்பு விகிதமும் குழந்தைகள் இறப்பு விகிதமும் இந்திய அளவில் குறைந்த அளவு உள்ள மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. குறிப்பாக இந்திய அளவில் 130 இருக்கக்கூடிய இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் 62 உள்ளது. கடந்த 5 மாதங்களாக நம் தமிழ்நாட்டில் 51 என்ற நிலையை அடைந்துள்ளோம். இதில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பங்கு மிகவும் முக்கியமாகும். காரணம், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 70% பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெற்றுள்ளது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், அம்மா குழந்தைகள் நலப்பரிசு பெட்டகம், மிகச்சிறப்பான பேறுகால முன்பின் கவனிப்பு திட்டங்கள் இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்பட்டமைக்காக சமீபத்தில் மிகப்பெரிய விருதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் நம்முடைய தமிழ்நாடு அரசிற்கு வழங்கியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை தாய் திட்டத்தின் கீழ் விபத்து சிகிச்சை ஒப்புயர்வு மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இதேபோன்று மேலை நாடுகளைப் போல விபத்து நடந்த இடத்திலிருந்து காயமடைந்தவரை எடுத்துச் செல்லும் தூரம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் கோல்டன் ஹவர்ஸ் என சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நோயாளியை காப்பாற்றுவதற்காக புதிய அணுகுமுறையாக மருத்துவமனை இல்லாத இடங்களில் விபத்து நடக்கும் இடத்திற்கும் மருத்துவமனைக்கும் இடையில் விபத்தில் நிலைப்படுத்தும் மையம் என்ற மையம் உருவாக்கப்பட உள்ளது. மேலும் இம்மையம் சென்னையில் தாம்பரம், பாடி, மகாபலிபுரம், ECR சாலை, கேளம்பாக்கம் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டதில் பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இறப்பு விகிதம் குறைந்துள்ளது. இதனால் இனிவரும் காலங்களில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முக்கியமாக விபத்து நடக்கக்கூடிய இடங்கள் சாலைகளை கண்டறிந்து ஆய்வு செய்து அந்த இடத்தில் இதுபோன்ற நிலைப்படுத்தும் மையங்களை பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு 24x7 மணி நேரமும் பணியில் இருக்கும்படியான நிலையை உருவாக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள், மாநகராட்சி உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிராமப்புறங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்புடைய ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காய்ச்சல் என்று வந்தவுடன் அன்றே சிகிச்சை மேற்கொண்டு மறுநாள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். காய்ச்சல் என்று வந்தால் அது என்ன காய்ச்சல் என்று முழுமையாக கண்டறிந்து முறையான சிகிச்சையை அரசு மருத்துவரிடமும் படுக்கை வசதி கொண்ட தனியார் மருத்துவரிடமும் பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழக சுகாதாரத்துறையை பாராட்டி தமிழ்நாட்டின் வெற்றி பாதையை மற்ற மாநிலங்களுக்கும் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக ஆளுநர் அவர்களும் தமிழக சுகாதாரத்துறையின் செயல்பாட்டினை பாராட்டியுள்ளனர். இதில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சுகாதாரத்துறை உடல் உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கின்னஸ் சாதனை புரிந்துள்ளது. விரைவில் இது குறித்த செய்தியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து வாழ்த்துக்கள் பெறவுள்ளோம். இவ்வாறு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பேசினார். முன்னதாக மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம் எஸ் குளவாய்ப்பட்டியில் 12.60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணியர் நிலர்குடையினை திறந்து வைத்தார்கள். இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கி துணை இயக்குநர் சுகாதார பணிகள் கலைவாணி,
வட்டார மருத்துவ அலுவலர் அருள், திருவரங்குளம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் வி சி ராமையா, கூட்டுறவு சங்க தலைவர் பழனி, மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையிலிருந்து எமது செய்தியாளர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்கள்.